2011ல் 90s கிட்ஸ் எல்லாமே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு தனுஷ் பாடின ஒரு இங்கிலீஷ் பாட்டு லீக் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அந்த பாட்டு தான் கொலவெறி. அதுக்கப்புறம் கொலவெறி பாட்டு அபிஷியலா ரிலீஸ் பண்ணி வைரலா போயிட்டு இருக்கப்போவே அதுக்கு அடுத்த மாசம் சிம்பு லவ் ஆந்தம் ஃபார் வேர்ல்ட் பீஸ்னு ஒரு சாங்க ரிலீஸ் பண்ணாரு. இந்த சாங்க சிம்புவே பாடி எழுதி மியூசிக்கும் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா லவ்ன்ற வார்த்தையை 96 லாங்குவேஜை யூஸ் பண்ணி கம்போஸ் பண்ண அந்த சாங் எல்லாருக்கும் கேட்டோனே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்லாம் படத்தோட வர்ற பாட்டு மட்டும்தான் ஆல்பம் சாங்னு ஒன்னு வர்றதே ரார். யோகிபியோட மடை திறந்து பாட்டுக்கு அப்புறம் பெருசா எந்த சாங் மக்களை பெருசா இம்ப்ரஸ் பண்ணாதப்போதான் சிம்பு இந்த பாட்டை லான்ச் பண்ணாரு. இந்த பாட்டுல வர்ற சிம்புவோட லுக், கிர்தா, டிரெஸ்ஸிங் எல்லாம் செம ஃபேமஸ் ஆச்சு. லவ் ஆந்தம் அமெரிக்கன் சிங்கர் ஏகான் கூட சேர்ந்து பாடி உலகம் முழுக்க லான்ச் பண்ணலாம்னு சிம்பு பெரிய பிளான்ல இருந்தாரு. ஏகான் ரெக்கார்டிங்காக ரெண்டு நாள் சென்னை வந்து சிம்பு கூட ரெக்கார்டிங் பண்ண வீடியோஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏகான் சிம்புவை வச்சு விக்னேஷ் இவன் டைரக்ட் பண்ணி பென்னி மில்ஸ்ல ஷூட்டிங் போச்சுன்னு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிம்புக்கு வரிசையா பிரச்சனை வந்து லவ் ஆந்தம் அப்படியே நிக்குது. இப்ப எல்லாரும் வியூஸ் ட்ரெண்ட்னு ரெக்கார்ட்ஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை விட லவ் ஆந்தம் சிம்பு ரிலீஸ் பண்ண ஒரு சரியான டைம் இருக்குமான்னு தெரியல. சிம்புக்கு மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப பிடிக்கும். சில இடத்துல அதை அவரே மென்ஷனும் பண்ணியிருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் அவரோட சாங்ஸ்ல மோஸ்ட்லி உலக ஒத்துமை, லவ், பீஸ்னு அவரோட ஐடியாலஜி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாரு. சோ சிம்புவும் ஜாதி, மதம், மொழி, இனம்னு பிரிக்கிறவங்க மத்தியில இப்படி ஒரு உலக அமைதிக்கான சாங்க இந்த டைம்ல கண்டிப்பா கொடுக்கணும்னு ஃபேன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டீனுடன்.